ஹை பக்கோடா பாயிண்ட் வியூவர்ஸ், என் பேர் இனியவன். சேலம் பைக்கர்ஸ் கிளப்போட ஃபவுண்டர். பாஸ்ட் 6 இயர்ஸாக நம்ம சேலத்தில் வந்து நம்ம பைக் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு பைக் ஸ்டண்ட் பண்ணும்போது என்னென்ன டிப்ஸ் எடுத்துக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பைக் ஸ்டண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மெயினாக சூஸ் பண்ண வேண்டியது ஒரு பைக்கை தான். அந்த பைக் வந்து அபோ 100cc கேட்டகரியில் இருக்கணும். ரெண்டாவது, அந்த வண்டியை வந்து நம்ம ஸ்டண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணிக்கணும். அது ஏன்னா அப்படி ஆல்ட்ரேட் பண்ணும்போது நம்ம வண்டி வந்து விழுகும் பட்சத்தில் வண்டி அடிப்படாமல் அந்த ஆல்ட்ரேஷன். ரெண்டாவது, வண்டி வந்து நீங்கள் வந்து பிரேக்கிங் லெவலை செக் பண்ணிக்கணும். அப்படி பிரேக்கிங் லெவல் செக் பண்ணிட்டு தான் அந்த ஸ்டண்ட்டை பண்ணணும். ஏன்னா வண்டி வந்து பிரேக்கிங் கரெக்டாக இருக்கா, கிளச்செல்லாம் கரெக்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா. ரெண்டாவது, வண்டி டயர் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டு பண்ணும்போது தான் உங்களோட சேஃப்டினஸ் வந்து அதில் வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணுற ஸ்டண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பைக் சூஸ் பண்ணதுக்கப்புறம் மெயினான திங்க ஒன்று பார்க்க வேண்டியது விஷயம் தான் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். அந்த வகையில் சேஃப்டி ப்ரிகாஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா, ஹெல்மெட், க்ளவ், சேஃப்டி ஜாக்கெட், நீ பேட், ஷூஸ். இதெல்லாம் எதுக்குன்னா உங்களோட சேஃப்டிக்காக தான். ஒரு வேளை வண்டி வந்து விழுகும் பட்சத்தில் உங்களை வந்து எந்த அடியும் படாமல் வந்து இது வந்து காப்பாற்றும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்மெட்டை சூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட்டை தான் சூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அது ISI முத்திரை இருக்க தான் பார்க்கணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் போட்டுதான் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக செய்யணும். ஏன்னா க்ளவ், இந்த க்ளவ் எதுக்குன்னா கையில் எதுவும் அடிப்படாமக்கிறதுக்காக தான் இந்த க்ளவ் போட்டுக்கிறோம். உங்களை வந்து இந்தமாரி போடும்போது எந்த ஒரு அடியும் படாது. ரெண்டாவது, இந்த கிரிப்னஸ்க்காக. ஸோ இப்போ நீங்கள் வந்து பைக் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு அடியும் படாது. மூணாவது, சேஃப்டி ஜாக்கெட். பாடியில் எங்கேயுமே நமக்கு அடிப்படாமக்கிறதுக்காக தான் இந்த சேஃப்டி ஜாக்கெட் ப்ராப்பராக போட்டுக்கிறோம். ரெண்டாவது, நீ பேட். முட்டி போட்டு ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த முட்டி எதாவது அடிப்படாமக்கிறதுக்காக தான். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கிறது காப்பாற்றிடும். மெயினாக திங் ஷூஸ் வந்து ப்ராப்பராக நல்ல ஒரு ஷூஸ், ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் தான் போட்டு தான் செய்யணும். அப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு காலில் வந்து எந்த ஒரு ஃப்ராக்சரோ அடியோ படாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்தமாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிங்கன்னா யூ கன் டு பெஸ்ட் ஸ்டன்ஸ். பைக்கும் ஒரு சேஃப்டி பைக் சூஸ் பண்ணுறது, நீ மெயினாக சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ட்ரைனர் தான். அந்த ட்ரைனர் எதுக்காகனா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்டராக வந்து உருவாகிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு டிப்ஸு. ரெண்டாவது, நீ கற்றுக்கிற வந்து எந்த ஒரு அடியும் இல்லாமல் ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு காயங்களும் இல்லாமல் பண்ணுறது. மூணாவது, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்டண்டராக வந்து சீக்கிரம் உருவாகிறதுக்கு தான். ஏன்னா அவர் வந்து சொல்லி தர டிப்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டண்ட் வந்து குயிக்காக நீங்கள் கற்றுக்க முடியும். நாலாவது, கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்டராக மாதிரி பைக் ஸ்டன்ஸ் பண்ணலாம். அதுவே நீங்கள் ஒரு நல்ல ஒரு பைக் ட்ரைனர் கற்றுக்காமல் நீங்களாக ஓனாக பண்ணுறங்கும்போது என்ன ஆகுனா நீங்கள் கற்றுக்கிறது வந்து டிலே ஆகும். ரெண்டாவது மெயின் திங், ஒரு ஸ்டண்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் பண்ணும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது விழுவதான சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதே மாதிரி ரெண்டாவது, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஸ்டண்ட்டை வந்து ப்ரொஃபஷனாக பண்ணுறதா இருக்காது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ட்டுக்கு பண்ணிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட்டாக மாறுவீங்க. அதாவது ட்ரைனிங் இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டண்ட்டாக தான் நீங்கள் மாற முடியும். ஆனால் நீதே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ட்டை பண்ணிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட்டாக மாதிரி ஒரு பைக் ஸ்டண்ட் ஷோஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு நல்ல ட்ரைனிங் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக ஸ்டண்ட்டுக்குள்ள ஃபீல்டுக்கு வரும்போது நீங்கள் வச்சுருக்க மெயின் திங் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு. என்றைக்குமே நீங்கள் வந்து எப்பயுமே ஸ்டண்ட் பண்ணுறதுமே ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டே உங்கள் ஸ்டண்டர்ஸ் கிட்டயோ இல்லை நீங்களோ எடுத்துகிட்டு வந்துடணும். அப்படி வச்சிருக்கும் போது எந்த ஒரு ஸ்டண்ட்டில் ஏதோ சின்ன ஒரு காயம் ஆனால் இமீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம எப்பயுமே பைக்கில் நாங்கள் இன்னமும் வச்சுருப்போம். ஸோ அது வந்து எதுக்காகனா ஒரு வேளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கை ஊனிட்டிங்கும் போது கை வந்து சுழுக்க ஏதோ ஒரு காயமாக ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். சப்போஸ் காலில் அடிப்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே எந்திரிச்சு நடக்கிறதோ இல்லை காலை ஸ்ப்ரெட் பண்ணுறதோ ஃபஸ்ட்டு அது என்னங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அது வந்து அதுக்கு தகுந்தபடி ஒரு ஃபஸ்ட் எய்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ஸ்டண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஸ்டண்ட்ஸை கிட்டு போட்டிருக்கும் போது உங்களுக்கு வண்டி அடிப்படை சான்ஸ் கம்மி தான். இருந்தால் ஒரு சின்ன சின்ன கையில் வந்து காயமோ இல்லாதோ ஆகும்போது இமீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பக்கோடா பாயிண்ட் வியூவர்ஸ், இன்னும் வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்துச்சா? பைக் சூஸ் பண்ணணும், சேஃப்டி கியர்ஸ், ஒரு நல்ல ட்ரைனிங், ஃபஸ்ட் எய்ட், இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பைக் ஸ்டண்ட்டுக்கு நீங்கள் போகணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ வந்து வாங்க, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டண்ட்ஸ்லாம் செஞ்சு காட்டுறேன். அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டண்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம பக்கோடா பாயிண்ட் வியூஸ்க்காக ஒரு ஒரு பேசிக் 5 ஸ்டண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீலி. அது வீலிங்கிறது வந்து ஃப்ரண்ட் வீல் லிஃப்ட் பண்ணிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் போகிறது வந்து தான் வீலி. ரெண்டாவது, அதுக்கு அடுத்து தான் வந்து நீங்கள் செய்ய போகிறது வந்து ஸ்டாப்பி. ஸ்டாப்பி தான் அப்படியே பேக் வீல லிஃப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணுறது தான் ஸ்டாப்பி. மூணாவதாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து செயின்ஸா. செயினை வந்து சுழற்றுமில்ல, அந்த மாதிரி வந்து பைக் வச்சு நாங்கள் சுழற்ற போகிறோம். அதுக்கு பிறகு தான் வந்து செயின்ஸா. We'll be right back.
நாலாவதாக வந்து நான் செய்ய பார்த்தது கிரைஸ்ட். நாம பைக்கில் உட்காந்துட்டு ஓட்டுறது மட்டும் இல்லாமல் பைக் மேலே ஏறி நின்றுக்கிட்டு கையை விட்டுட்டு ஓட்டுறதுக்கு தான் கிரைஸ்ட். அஞ்சாவதாக நம்ம பண்ணிட்டு வந்து பேர்ன் அவுட். இது வந்து ஸ்டண்ட்டோட ஃபினிஷிங் மூவ்னு சொல்லுவாங்க. இது வந்து டயரை சுழற்றி அதுலேருந்து வர புகையை வச்சு ஸ்டண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இது பைக் ஸ்டண்ட் டிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பைக் ஸ்டண்ட்டு பண்ணுறதையும் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் பக்கோட பாயிண்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையா கீழே கிடப்பட்டில் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், சேஃபாக ஸ்டண்ட் பண்ணுங்கள்.